பார்க்க போகிறது மெட்ராஸ் ஹைகோர்ட் அது சம்மந்தமான தகவல்கள் தான் ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் கேட்க ஆரம்பிச்சிங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட நோட்டிஃபிகேஷன் இருக்காங்க ஒரு அப்டேட் ஒன்று கொடுங்க அப்படின்னு ஏன்னா நிறைய சேனல்ஸில் வந்து இதை வந்து இப்போ வந்து ட்ரெண்ட் ஆகியிருக்காங்க ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சீக்கிரமாக அப்டேட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்கிறதுனால நீங்களும் வந்து என்கிட்ட கேட்குறீங்க ஸோ இவங்க சொல்கிறாங்க அவங்க சொல்கிறாங்க நீங்கள் ஏதாவது அப்டேட் கொடுங்க அப்படின்றது ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நமக்கு பிப்ரவரி மாதத்தில் ஒரு ஜீவோ வந்துச்சு அந்த ஒரு ஜீவோவை தான் வந்து வேறு வேறு சேனல்ஸில் வேறு வேறு மாதிரி வந்து பேசுகிறாங்க என்னென்னா ஜியோவில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்ற விஷயத்தை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிங்க டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே உங்களுக்கு வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத நீங்கள் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும் ஒரு ஒரு டிஸ்ட்ரிக் கோர்ட்டும் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு பிப்ரவரி மந்தில் சொல்லியிருந்தாங்க நம்ம கூட அதுக்கு வீடியோ போட்டிருந்தோம் ஸோ அவங்க இந்த மாதத்தில் சப்மிட் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த மாதம் நோட்டிஃபிகேஷன் வரும்னு ஃபிப்ரவரியில் நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ மார்ச் ஏப்ரல் டைம்லலாம் நோட்டிஃபிகேஷன் வரலாம்ன்ற மாதிரி கூட நானும் சொல்லியிருந்தேன் நம்ம வீடியோக்குள்ளே நிறைய பேர் பார்த்துருந்துருப்பீங்க இதுதான் நடந்த ஒரிஜினலான விஷயம் டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே அவங்க கொடுக்கணுன்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ வரையும் கொடுக்கல அதுதான் உண்மை ஸோ இதுக்கப்புறம் இன்னொரு நாலு நாள் இருக்குது அதுக்குள்ளே அவங்க ஜியோ பாஸ் பண்ணியிருக்கனால கம்பல்சரி கொடுத்து தான் ஆகணும் வேறு வழியே கிடையாது ஸோ கண்டிப்பாக இந்த நாலு நாளில் வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது கரண்ட்டில் வந்து எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றத அவங்க மென்ஷன் பண்ணி அதாவது டிஸ்ட்ரிக் கோர்ட்டு வந்து மெட்ராஸ் ஹை கோர்ட்டுக்கு கொடுத்துருவாங்க ஸோ அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் அதாவது பிப்ரவரி மாதத்தில் நமக்கு இந்த ஜியோ வந்ததினால நான் நினச்சேன் மார்ச் ஏப்ரலில் கொடுத்துட்டாங்கன்னா மே ஜூனில் கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படின்னு பட் இப்போ வரைக்கும் கொடுக்கல அப்படிங்கும்போது இன்னும் நாலு நாளில் கண்டிப்பாக கொடுத்துருவாங்க அப்படி கொடுத்துட்டாங்க அப்படின்னா ஜனவரி பிப்ரவரியில் இந்த ஒரு மாதத்தில் வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் என்ன ரீசன்னால் நமக்கு வந்து அடுத்த ஏப்ரல் மேல வந்து எலெக்ஷன் அந்த டைம் போயிடும் ஸோ அதனால் ஒன்று நோட்டிஃபிகேஷன் கொடுத்தா ஜனவரியில் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா ஆஃப்டர் எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் கொடுக்க முடியும் ஏன்னா ஜனவரியில் கொடுத்தா மட்டும்தான் நமக்கு வந்து பிப்ரவரி மார்ச் இந்த டைமுக்குள்ளே இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு மற்றபடி எல்லாம் எக்ஸாமு எக்ஸாமோட ரிசல்ட்டு ப்ராக்டிகல் டெஸ்ட்டு இது எல்லாத்தையும் முடிக்க முடியும் ஸோ எந்த மாதிரி வைக்கிறாங்க அப்படின்றதும் கன்ஃப்யூஷன் தான் ப்ராக்டிகல் டெஸ்ட் இருக்குமா இல்லையா அப்படின்றத தாண்டி ஸோ இதனுடைய ப்ரொசீஜர் முடிக்கவே கண்டிப்பாக ஒரு சில நாட்கள் ஆகும் ஸோ அதனால் அவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரியில் கொடுக்க வாய்ப்புகள் இருக்குது அது வந்து கம்பல்சரியாக வந்து நம்மளால் சொல்ல முடியாது அப்படி இல்லை கொடுக்கல அப்படின்னா ஆஃப்டர் எலெக்ஷன் ஜூன் ஜூலையில் தான் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ குரூப் ஃபோர் என்ன பண்ணியிருக்காங்களோ சேம் கேட்டகரி நோட்டிஃபிகேஷன் இப்போ வரும் ஆனால் எக்ஸாம் ஜூனில் நடக்கும்னு சொல்லியிருந்தாங்கல்ல அந்த மாதிரி தான் நோட்டிஃபிகேஷனை முன்னாடி கொடுத்துட்டு நீங்கள் பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கேன் நாங்கள் எக்ஸாம் வந்து ஜூன் ஜூலையில் வைப்போம் அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் சொல்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது எப்போ என்ன அப்படிங்கிறது நம்மளால் ஒரு யூகத்தின் அடிப்படையில் தான் சொல்ல முடியுமே தவிர கம்பல்சரி இது நடக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ மற்ற சேனல்ஸ்லாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் இந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே அவங்க கொடுத்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அந்த அந்த ஒரு அசெம்ஷனில் தான் அவங்களும் சொல்கிறாங்க நம்மளும் அதை தான் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ ஸோ இது தான் நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கப்புறம் இது தான் நடக்கும் அப்படின்றது தான் சொல்கிறோம் ஜனவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா மார்ச்சுக்குள்ளே எல்லா வேலையும் முடிஞ்சிடும் நோட்டிஃபிகேஷன் வரலை அப்படின்னா ஜூன் ஜூலை ஸோ இதை ரெண்டுக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் தான் ப்ரிப்பேர் பண்ணணும் மெடிலில் எலெக்ஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது ஸோ எலெக்ஷன் டைமில் எந்த ஒரு தேர்வும் நடக்காது எந்த ஒரு அத்தாரிட்டியும் கையிலையும் இருக்காது அது உங்களுக்கே தெரிஞ்ச விஷயம் தான் அதனால் அது பார்த்துக்கிங்க மிடில் ஒரு ரெண்டு மாதம் அப்படின்றது இதாகும் ஸோ இது வந்து நியூ நோட்டிஃபிகேஷன் சம்மந்தமான தகவல் அடுத்து வந்து நாலாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்திரெண்டு வேக்கண்ட் வந்து சொல்லியிருந்தாங்களே ஸோ இதில் வந்து இந்த வேக்கண்ட் தான் கரண்ட் இல்லைனா கிடையவே கிடையாது இது வந்து ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு வேக்கண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு அஃபிஷியல் வெப்சைட்டில் கொடுத்துருந்த ஒரு வேக்கண்ட் இதுவே நாலாயிரத்து எட்நூறுன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் ஒரு முந்நூறு வேகண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டே ஸோ இதுக்கு மேலே எவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்றது தான் டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் மினிமம் ஒரு ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு மூணாயிரம் வரையும் கொடுப்பாங்க மூணாயிரம் கொடுத்தாங்கன்னா ஏழாயிரம் டு எட்டாயிரம் வந்து நமக்கு வந்து வேக்கண்ட் கரண்ட் வேக்கண்ட் வந்து ஏழாயிரத்துலேருந்து எட்டாயிரம் வரையும் வரும் அது வந்து கோர்ட்டில் இருக்கிற ஏ டு இசட் கோர்ட்டில் இருக்கிற ஜாபோட வேகண்ட்டு தானே தவிர இப்போ ஒரு நோட்டிஃபிகேஷன் வருதுன்னா அந்த எட்டாயிரத்தையும் ஃபில் பண்ண முடியாது ஏன்னா எயித்து ஸ்டாண்டர்டுக்கும் இருக்கும் வக்கீல் லா படித்தவங்களுக்கும் வேக்கண்ட் இருக்கும் கோர்ட்டில் ஸோ அதனால் இதையும் அதையும் கம்பேர் பண்ணுறதில்ல பட் எயித்து ஸ்டாண்டர்டு இப்போ ஏழாயிரம் வேகண்ட் இருக்குன்னா ஒரு எய்து ஸ்டாண்டர்டு குவாலிஃபிகேஷனுக்கு மினிமம் ஒரு அஞ்சாயிரம் சொல்ல ஃபில்அப்புற மாதிரியான நிலமை வரும் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் வேக்கண்ட் தான் இப்போ ஜட்ஜஸோட வேக்கண்டும் சீனியர் லாயர்ஸோட வேக்கண்டும் அதுக்கு கீழே இருக்கிற ஜேவோ அது இதுன்னு நிறைய ஜாப்ஸ் இருக்காங்க அதனுடைய வேகண்ட் எல்லாமே அதுக்கு கீழே ஒன்று ஒன்றா தான் வரும் ஸோ அதனால் எட்டாயிரம் வேகண்ட் வருது அப்படின்னா மினிமம் ஐந்தாயிரம் காலி பண்ணிவிடுங்கள் அப்படின்றத அவங்க நோட்டிஃபிகேஷனை அறிவிக்கும் போது கண்டிப்பாக அறிவிப்பாங்க அப்படின்றதுல எந்த டவுட்டும் இல்லை ஸோ இதையும் தெரிஞ்சுக்கிங்க ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படின்றதுக்காக தான் என்ன கண்டிஷனில் வேறு சேனல் சொல்கிறாங்க நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரெடி ஆகிடலாம் வர மாதிரியான சூழ்நிலைகளை இருக்க அப்படின்றத நெக்ஸ்ட்டு வீக்கில் பார்ப்போம் ஏன்னா நெக்ஸ்ட் வீக்கில் விசாரிச்சுட்டு சொல்கிறேன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்றத உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ